ஆதியாகமம் முதல் அதிகாரம் ஒரே ஒரு தேவன், அவரை குறித்து தான் முழுவதுமாக படிக்கிறோம். வேறு யாரும் அங்கே இல்லை, வேறு யாரையும் பார்க்க முடியவில்லை, யாருடைய சத்தத்தையும் கேட்க முடியவில்லை. அந்த மகா தேவன் என்ற ஒரு தேவன், அந்த சர்வ வல்லவர், அவர் மட்டும்தான் இருக்கிறார், அவர் தான் பேசுகிறார், அவர் தான் செயல்படுகிறார். ஆக முதல் அதிகாரம் முழுவதும் அவரை குறித்து படிக்கிறோம். இரண்டாம் அதிகாரம் முழுவதும் திரும்பவும் அவர்தான் பேசுகிறார், செயல்படுகிறார். என்ன செய்தார், எப்படி செய்தார், அவர் என்ன அவர்களுக்கு செய்து சொன்னார் என்பதை இரண்டாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாம் அதிகாரத்திலே புதியதாக ஒரு நபர் உள்ளே நுழைகிறார். அந்த நபரின் பெயர் சர்பம் என்று அழைக்கப்படுகிற சாத்தான். சர்ப உருவிலோ அல்லது சர்பத்துக்குள் நுழைந்தோ அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாளோடும் ஆதாமோடும் பேசி அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிற காரியத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளே நுழைகிறான். சாத்தான் சொன்னது என்ன? அவன் சந்தேகத்தை ஏற்படுத்தினான். சாத்தான் சொன்னது என்ன? அவன் உண்மையை மாற்றினான். சாத்தான் சொன்னது என்ன? அவன் பொய்யை உண்மையாக கூறினான், நிஜத்தை மாற்றி சொன்னான், மரணத்தை மரணமே இல்லை என்றான். தேவன் ஒரு நாளும் சொல்லவில்லை நீ தேவர்களைப் போல இருப்பாய் என்று, அப்படி சொல்லி தூண்டினான். ஆக அவன் பொய் சொன்னான். முடிவு என்ன? ஏவாள் கனியை தொட வந்தால், ஏவாள் கனியை பறிப்பதற்காக கிட்ட வந்தால், அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஏவாள் அந்த விருட்சத்தை கண்டால், வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது படியுங்கள் பார்ப்போம். 3:6 ஆதியாகமம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து கண்டு. சோ கிட்ட போயாச்சு, கிட்ட போய் பார்க்கறா. சோ ஏவாள் கனியை பார்த்தா, நம்பர் ஒன். நம்பர் டூ, அது புசிப்புக்கு நல்லது. என்ன புசிப்புக்கு நல்லது? டெம்டேஷன் இன் பாடி புசிப்புக்கு நல்லது, நாக்குக்கு டேஸ்ட். ஓகே, பார்வைக்கு இன்பம், டெம்டேஷன் இன் சோல், பார்க்கிறப்ப நல்லா இருந்துச்சு, பார்வைக்கு இன்பம். புத்திய தெளிவிக்கிறது, டெம்டட் இன் ஸ்பிரிட். சோ பாடி ஸ்பிரிட் மூணத்தையுமே இங்க இழக்க வேண்டியது இருக்கிறது. மூணுத்துக்குமே இங்க சோதனை. ஓகே, கவனிப்போம். கனியை புசித்த பின் ஏவாள் ஆதாமுக்கு நிகழ்ந்தவை என்ன? முதல்ல பறிச்சா, யோசித்து பாருங்க, கிட்ட போய் நின்று பார்க்கறா, பார்த்துட்டு இதுக்கு மேல அவளால் நிக்க முடியல, கனியை பார்த்துட்டு கனியை பறிச்சிட்டா. நடக்குது, ஐயோ முழு மனுக்குலமே உழப்போது, அவ எல்லாத்தையும் இழக்க போறா, ஏதேனை இழக்க போறா, தேவனை இழக்க போறா, அவளுடைய மேன்மை இழக்க போறா, அவனும் இழக்க போறான். நிர்வாணிகளா இருந்து வெட்கப்படாது இருக்கிற அந்த மகிமையின் கண்கள், தேவனை மட்டும் பார்க்கிற கண்கள் மூட போது, அவங்கள பார்க்க போற கண்ணு திறக்க போது, ஜஸ்ட் கிட்ட நெருங்கிட்டா பழத்தை பறிக்கணும். இப்போ பழத்தை பறிச்சிட்டா, பழத்தை பறிச்சிட்டோம், பழம் கையில வந்துட்டு, மூணாவது பழத்தை புசிச்சா. பழத்தை புசிச்ச பிறகு பக்கத்தில் இருந்த புருஷனுக்கும் கொடுத்தாள். சோ ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிற ஆக்ஷனை பாருங்க, எவ்வளவு பெரிய சீரியஸ் மேட்டர். அது எப்படி அவன் மாத்தி அவர்கள் கவனத்தை திருப்பி பழத்தை டச் பண்ண வச்சுட்டான்?
பறிக்க வச்சுட்டான். புசிச்சால் இப்போ புருஷனுக்கும் கொடுத்தால் என்ன ஆச்சு? அப்பொழுது அவன் சாப்பிட்டதுமே அவங்க கண்ணு உடனே ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு கண்ணு திறக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பழம் உள்ள போனதுமே அவங்க இதுவரைக்கும் தங்களையே பார்க்காத கண்கள், தேவனை மட்டும் பார்த்த கண்கள், இப்போ பழம் உள்ள போனதுமே அந்த ஆவியின் கண்கள் டக்குன்னு மறைஞ்சிட்டு மாம்ச கண்கள் பளிச்சுன்னு ஓபன் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க பார்க்கறாங்க, ஓ புதுசா இருக்குது பார்வை. அவங்கள பார்க்கறாங்க, இனிமேதான் பெரிய பயங்கரமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கவனிங்க, திறந்து என்ற வார்த்தை என்னது? அவர்கள் கண்கள், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன கண்களை பேசுது? இப்ப வந்து இது ஸ்பிரிச்சுவல் மேட்டரும் சேர்ந்து இருக்குது, பிசிக்கலாவும் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு கண்ணு தெரிஞ்சுதான் இருந்துச்சு. பழத்தை பறிக்கிறப்போ கண்ணு தெரிஞ்சிருந்துச்சு, சாப்பிட்டப்போ கண்ணு தெரியுது. ஆனா இப்ப டீலிங் என்னன்னா, டோட்டலா ஸ்பிரிச்சுவல் மேட்டர் தான் டீலிங். கண்கள் திறக்கப்பட்டது. இது என்ன? புத்தியின் கண்கள். எப்படி? நன்மை தீமை அறியத்தக்க, அறிய அறிய நாலேஜ், குட் அண்ட் ஈவில் ரெண்டுத்தையும் அறியத்தக்க, அறியத்தக்கன நாலேஜ், அந்த அறிவு. சோ அந்த திறந்தது என்ற வார்த்தை எபிரேயத்துல பக்காச் அப்படின்னு பெயர். பக்காச், பக்காச் அப்படின்னா இவ்வளவு நாள் மூடி இருந்தது எதுவோ அது இனிமேல் திறந்தே இருக்கும் அப்படின்னு பொருள். இவ்வளவு நாள் நீங்க தேவனையும் தேவ மகிமையும் பார்த்தீங்க, இனிமே அதை பார்க்க முடியாது. சோ அந்த திறந்தது என்ற வேர்டுக்கு பக்காச், பக்காச்னா ஓபன்ட் த்ரோலி வாட் ஹேட் பீன் க்ளோஸ்ட். இதுவரைக்கும் மூடி இருந்தது எது? அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாங்க, ஆனா அவங்க கண்கள் அவங்களே பார்க்கல. ஏ, அது அவங்க கண்களுக்கு அது தெரியல. சோ இப்ப இனிமே அந்த மாதிரியே இருக்க முடியாது. இப்ப அவங்க கண்கள் திறந்துடுச்சு அப்படின்னு பொருள். சோ இங்க திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கனியை புசித்த பின் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நிகழ்ந்தது என்ன? கனியை புசிச்ச பிறகு அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தனர். சி அறிந்தனர். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினர். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செய்யல. சி இது கவனிங்க, அவங்க யாரும் கொலை பண்ணல, அவங்க எதையும் திருடல, யாரையும் அடிக்கல, மாம்ச பிரகாரமா எந்த குற்றமும் அவங்க செய்யல. அவங்க செஞ்சது என்ன? ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த பழம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த நாலேஜ் வந்துட்டு பாருங்க, அதை எடுத்து போடவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நீங்க குழந்தையா இருக்கச்ச எப்படி இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறப்ப வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கறாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக் கத்து கொடுக்கறாங்கல்ல. அது பள்ளிக்கூடம் போனதுமே அந்த அறிவு வந்துட்டு, இப்ப வீட்டுக்கு வந்ததும்
பள்ளிக்கூடத்தில் படிச்சத நீங்க வெளியே எடுத்து போட்டுற முடியுமா? சொல்லுங்க. ஏன் படிச்சது? அறிவு வந்துருச்சு, அந்த அறிவை இப்ப பிரிச்சு போட முடியல. எங்க இருக்கு? ஏன் நீங்க தானே படிச்சீங்க. உங்க நாவு படிச்சது, உங்க கண்கள் பார்த்தது, உள்ள போயிட்டு சரி வீட்டுக்கு வந்ததும் அது வேண்டாம் அப்படின்னு ஏன் அதை தூக்கி வெளியே போட முடியல? நாலேஜ், இதுதான் பாவத்தின் அறிவு. அது பல சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, கீழ்ப்படியாம அது மட்டும் இல்லை, உள்ள அந்த பாவத்தின் அறிவு இல்லாததான் ஆதாம் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. இந்த பாவத்தின் அறிவு வந்த பிறகு உள்ள அந்த நாலேஜ் வந்துருச்சு, நன்மை தீமை. ஓகே, கண்ணு திறந்துருச்சு. ஓ, இப்ப பாக்குறாங்க. ஓ ஐயோ ஐயோ, நம்ம டிரெஸ் இல்லாத இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அலையறான், பாக்குறான், போடுறான், மனையறான். இப்பதான் அந்த கண் ஓபன் ஆயிருச்சு, இனி அதை எடுத்து போடவே முடியாது. இதுதான் பாவத்தின் அறிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது பிறக்கும் போதே. டிஎன்ஏ, ஜீன், பிளட், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், எல்லாரும் பாவிகள். எப்படி பாவிகள்? பிறப்ப பாவம் சார், டிஎன்ஏ பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா அந்த அந்த பிறப்பு உள்ள பிளட், மேன், ஜெனரேஷன், பாவம் உள்ள இருக்குது. கொலை செய்யாத இருக்கலாம், பொய் சொல்லாத இருக்கலாம், திருடாத இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், நீங்க நாணயம் உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க சன்மார்க்கனா இருக்கலாம், ஆனா உள்ள மனுஷ பிறவிக்கு உள்ள பிளட்டுக்குள்ள த பிறவியே, அந்த போன் நேச்சரே, சின். ஏன் அந்த அறிவு உள்ள வந்துட்டு? ஓகே, அரைக்கட்சிகளை தேடினாங்க, கவனிங்க, அரைக்கட்சிகள் அப்புறம் உண்டு பண்ணாங்க. யோசித்து பாருங்க, இது வரைக்கும் இந்த வேலையை செய்யல, இப்போ ஓடுறா ரெண்டு பேரும், அங்க போறா இங்க போறாங்க, ஓடி ஓடி போய் இலைய பறிக்கிறாங்க, இலைய பறிச்சு பிடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே தைக்கிறாங்க. மேக்சிமம் அவங்களால ஆஃப் தான் கவர் பண்ண முடிஞ்சது, அரை கச்சை. ஓகே, அதுக்கப்புறம் கனியை புசித்த பின் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் என்ன நிகழ்ந்தது? கர்த்தருடைய சந்ததிக்கு விலகினாங்க. அதுக்கு பிறகு அவங்களால காடை ஃபீல் பண்ண முடியல. அப்படியே பனிமூடிய இடத்துல உள்ள இருந்தப்ப எப்படி இருந்திருக்கலாம், எப்படி இருந்திருப்போம் யோசித்து பாருங்க. ஃபுல்லா பனி பெய்யுது, அதுக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருந்திருப்போம்? ஆனால் அந்த பனியை விலகிட்ட பிறகு எப்படி தனிமையா இருப்போம்? அந்த மாதிரி ஆயிட்டு. அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த குளோரி, அந்த பிரசன்ஸ் இல்லை, விலகிட்டு. யாருமே சொல்லல, சி காட் கூட சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஏன் அப்படின்னா அவர் மகா ஹோலி பரிசுத்தர். இவங்க இப்போ சாப்பிட்டது பாவம், கண்ணு திறந்துட்டு நாலேஜ் வந்துட்டு மகிமை போயிட்டு இப்போ அவரும் நெருங்க முடியாது, அவரும் நெருங்க முடியாது, இயற்கையா அவரும் நெருங்க முடியாது. சோ விலகினாங்க, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டாங்க. பாருங்க, அவங்க ஒளிற இடம் ஓடி ஓடி பார்க்குறாங்க, வேற எங்கே ஒளியில, விருட்சங்களுக்குள்ளே ஒளிஞ்சாங்களாம். சாப்பிட்டது விருட்சம், பிரச்சனை விருட்சம், பிரச்சனை இப்போ அதால் தான் வந்துச்சு. ஆனால் மேக்சிமம் அவங்க ஓடி ஓடி ஒளிற இடம் விருட்சங்களாக இருந்துச்சு. அப்போது அங்கே எவ்வளோ நல்ல பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் இருந்திருக்கணும், அவங்க மறைஞ்சு ஒளியக்கூடிய அளவுக்கு கூட. மனுஷன் அதையெல்லாம் விட்டுட்டான், அது அவங்களுக்கு கவர்ச்சியா இல்லை. ஆனா நன்மை தீமை அறியற அந்த கனி எவ்வளவு பாய்சனா இருந்தா, அதை சாப்பிட்டதுமே இப்ப ஒவ்வொன்னா விலகிருச்சு. அதுக்கப்புறம்
அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு பயந்தாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பயப்புள்ள, இதுக்கு முன்னாடி பயப்புள்ள. ஆதாமும் தேவனும் நேருக்கு நேர் பேசிக்கினாங்க, நேருக்கு நேர் நடந்தாங்க. ஏவாளை சிருஷ்டித்து கையை பிடிச்சிட்டு ஒரு தகப்பன மாதிரி தேவன் அழைச்சிட்டு வராரு. தேவன் அவளை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கும். அழைச்சிட்டு வராரு, எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு தருணங்கள் அது. ஆனா இப்போ அதே தேவனை பார்த்து பயப்படுறாங்களாம், பயப்படுறாங்க. சி, அதை நீங்க கற்பனை பண்ணி உங்களை அங்க வச்சு பாருங்க, இதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும்னு. இப்ப பயப்படுறாங்க. அந்த மரம் கனி என்பது பாவத்தின் அறிவு, அது ஒரு அடையாளம். ஓகே, தேவன் தமது பிள்ளைகளை தேடுகிறார். இப்போ வழக்கமா வர மாதிரி அவரால் வர முடியல. என்ன அப்படின்னா, God misses his children. தேவன் அவங்க பிள்ளைங்களை இழந்துட்டார். இப்போ ஏன் அவர் பரிசுத்தமானவர், அவரால் நேச்சுரலா நெருங்க முடியல, சோ பிள்ளைங்களை மிஸ் பண்ணிட்டாரு. God seeks his children. இப்போ பிள்ளைங்களை தேடுறாரு, நெருங்க முடியல, இயற்கையா நெருங்க முடியல. God mourns over his children. God இப்போ வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக துக்கிக்கிறாரு. தேவன் தோட்டத்தில் உலாவினார், அதாவது தேடுகிறார். ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏன் அது அவருக்கு தெரியாதா? தெரியுமே, இவ்வளோ நாள் அந்த தோட்டத்தில் தானே வந்தாரு, அந்த தோட்டத்தில் உலாவினாரு. ஏன் இப்போ அப்படி கேட்குறாரு? ஏன்னா அவர் ஹோலி, பரிசுத்தம். ஆதாம் இப்போ பாவி ஆயிட்டான். இப்போ ரெண்டு பேருமே சேர முடியாது. காடு தேடுறாரு, ஏய் ஆதாம், ஏய் ஆதாம், வேர் ஆர் யூ மேன், எங்கே இருக்கிற, தேடுறாரு. அவருக்கு தெரியும், ஆனா பாவம் நடுவுல வந்துட்டதுனால இவரும் அவனை ரீச் பண்ண முடியல, அவனும் இவரை ரீச் பண்ண முடியல. சோ அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. அதுக்கப்புறம் அவன் சொன்னா, நான் நிர்வாணியா இருப்பதுனால உமக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. தேவன் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 3:11 கேள்வி கேட்கிறாரு தேவன். இப்ப கேள்விகளை தான் கேட்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், கேள்வி. 2, ஆதாமே நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? 3, நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னத நீ புசிச்சாயோ, கேள்வி. 3, சிறிய பார்த்து கேட்கிறார். உடனே அவன் சொன்னா, நான் இல்லை, என் மேல தப்பு இல்லை டேட், என் மேல தப்பு இல்லை, என் கூடவே இருக்கணும்னு நீங்க சொன்னீங்களே, அந்த மனுஷி தான் எனக்கு கொடுத்ததா, அவ கொடுத்தா நான் புசிச்சேன் அப்படின்னா. பாவம் உள்ள போயிடுச்சுன்னா இப்படி பழி சாற்றுறது இயற்கையா வரும், நேர்மை இல்லாத போயிடும். எந்த குற்றவாளியாவது கோர்ட்டில், சார் யுவர் ஆனர், நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துட்டு இருந்தா கோர்ட்டில் அவ்வளோ குற்றங்கள் தேங்கி கிடக்காது. ஏன் கோர்ட்டில் லட்சக்கணக்கான குற்றங்கள் தேங்கி கிடக்க காரணம் என்ன? காரணம், குற்றம் செய்தவன் எவனோ நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கல, அதனால விசாரிக்கிறாரு. அப்போ ஆதாமும் அந்த நேச்சர் வந்துருச்சு, கவனிங்க. இப்ப அந்த அறிவு வந்துருச்சு, நன்மை தீமை அறியிற அறிவு வந்துட்ட பிறகு ஆக்ஷனை பாருங்க. சேம் பாவியினுடைய ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லவே இல்லை. அந்த நன்மை தீமை அறிவு வந்துட்ட பிறகு பாவம் உள்ள போயிட்டு பிறகு சீ த ஆக்ஷன், ஓடுறான், ஒளிறான், கிட்ட வர முடியல, பயப்படுறான்,
கேள்விக்கு பதில நேரா சொல்லல, நான் இல்ல அவ செஞ்சா. இதுதான் பாவத்தின் நாலேஜ். இந்த நாலேஜ் வந்துட்ட பிறகு அவனை அது சும்மா விடாது. லிசன், இந்த நாலேஜ் வந்த பிறகு அவங்கள சும்மா விட. அதனால தான் காட் என்ன பண்ணாரு, இவங்களை லாஸ்ட விசாரிக்கிறப்ப, ஓகே இனிமே நீங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடாது. ஏன், இதே தேவன் தான் அவங்களுக்கு தோல் உடைய தச்சு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க, இங்கிருந்து போயிடுங்க. ஏன் தெரியுமா, இங்கிருந்து உங்களை அனுப்புறாரு. கவனிங்க, என்ன காரணத்துக்காக தேவன் ஆதாமையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிடு, டக்குன்னு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் போட்டு வைக்கிறாரு, வழியை க்ளோஸ் பண்றாரு. இவன் மேல இருக்கிற கோபத்துல இல்ல, இவனுக்குள்ள அந்த பாவம் வந்துட்ட பிறகு என்ன செய்வானா, ஓகே ஓகே காட் இல்லாதப்ப எப்படியாவது போய் அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டுணும் அப்படின்ற எண்ணம் உள்ள வரும். இதுதான் பாவத்தின் அறிவு. அந்த அறிவு அவனுக்கு வந்துட்டதுனால தான் இந்த ஆக்ஷன் நடக்குது. பாக்குறாங்க, இலைய தைக்கிறாங்க, அறைய கட்டுறாங்க, ஓடுறாங்க, ஒளியறாங்க, கேள்விக்கு பதில் நேரா வரல. ஓகே கடைசியில இங்கே வச்சிருந்தா என்ன ஆகும், ஆண்டவர் இல்லாதப்ப தேவன் இல்லாதப்ப நேரா பார்த்து தப்பு செஞ்சிட்டோம், போய் ஜீவ விருட்சத்தின் கனியை அவ்வளவு ஈஸியா பறிச்சு சாப்பிட்டுணும்னு நினைப்பான் பாருங்க. இதுதான் பாவத்தின் அறிவு. அந்த அறிவு வந்துட்டதுனால இனிமே இவனை இங்க வைக்க கூடாது. கெட் அவுட், வெளியே வந்துருங்க, வெளியே போயிடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த நன்மை தீமை அறியிற அறிவு வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க ஜீவ விருட்சத்தை எப்படியாகிலும் பறிக்கணும்னு நினைப்பீங்க. எப்படியாவது பறிச்சு சாப்பிட்டு ஜீவனு வேணும்னு நினைப்பீங்க. அது அவ்வளவு ஈஸி இல்லை மகனே. காடு பயங்கரமானவர், பயங்கரமானவர். இந்த மூல அறிவுக்கு இந்த தேவனை யோசிக்க முடியல. பயங்கரமானவர், என்ன ஒரு மகா மகா தேவன், சத்திய கீர்த்தி சத்தியம் உள்ளவராக இருந்தா எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஏதேனுக்கு போற வழிய சேராபீன்களை வச்சு சுடர் ஒளி பட்டியத்தை வச்சு காவல் பண்ண வைக்கிறாருன்னா ஏன் பண்ண வைக்கிறார். ஏ மனுஷனுடைய புத்திக்குள்ள அந்த பாவத்தின் அறிவு வந்துட்டு இனிமே இவன் என்ன ஒண்ணும் செய்வான் அதை பறிக்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஃப்ளட் நடக்குது, ஜனங்கள்லாம் தண்ணியில இருக்கிறப்ப சாப்பாடு இல்லை. அப்போ ரெண்டு நாளா சாப்பாடு இல்லை, மூணாவது நாள் ஹெலிகாப்டர்ல ஒரே ஒரு பொட்டலத்தை மேல இருந்து போடுறாங்கன்னு வைங்க. அந்த ஒரு பொட்டலத்தை, அந்த ஒரு ஃபுட் பாக்ஸ எல்லாரும் தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு போய் இழுக்கிறான். மற்றவனை பத்தி அவன் கவலைப்படல, தனக்கு தான் கிடைக்கணும். அது போட்டதுனால எல்லாம் ஏறி மிதிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மிதிச்சு அந்த ஃபுட் பாக்கெட்டை எடுக்க பாக்குறான். இதுதான் ஜீவ விருட்சம் கூட அதே மாதிரிதான். யாரும் இல்லை, இனி உள்ள இருந்தா அவன் புத்தி பாவத்தின் அறிவு வந்ததுனால அது எப்படியாக போய் பறிச்சு அதை சாப்பிட்டுணும் அப்படின்னு. ஆனால் மகாதேவன் இருக்கிறாரு, அவர் எப்பவுமே நித்திய கீர்த்தி உள்ளவர், நித்திய வாசி. அவர் குறுக்கு வழியில எதையுமே வழி வைக்கல, அவ்வளவு ஈஸியா அதை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப அவனுக்கு உள்ளவே பிரச்சனை வந்துட்டு, அறிவுக்குள்ளவே பிளட்டுக்குள்ளவே பிரச்சனை. இப்ப ஓபனா வேற எதையும் செய்ய முடியாது. அன்லஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு செய்தால் ஒழிய அவனை மாத்த முடியாது. இயேசு என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை
ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இயேசு எங்கள் பிராண சிநேகிதர், இயேசு எங்கள் ஜீவன், இயேசு எங்கள் வாஞ்சை, இயேசு எங்கள் நேச ரட்சகர். இயேசு எங்கள் ஜீவன், இயேசு எங்கள் வாஞ்சை, இயேசு எங்கள் நேச ரட்சகர். பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls number 4/556 Pari Salai Mugappair East Chennai 600037 India. Contact number
9189344808091893939739 Our email ID BibleCalls@gmail.com Our website www.thejesusmission.in www.biblecalls.com இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் The Jesus Mission அக்கவுண்ட் நம்பர் 7470453 96 இந்தியன் பேங்க் சென்னை 10 IFS கோட் IDIB 000K071 எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.